அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு பிளஸ் டூ முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டகிரேட்டட் கோர்சஸ் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் ஒரு யூஜி டிகிரி படிக்கிறது பெஸ்ட்டாக இல்லை நம்மளுக்கு வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ் படிக்கிறது பெஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இன்டகிரேட்டட் கோர்சஸ் படித்தா என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட இன்ஜினியரிங் காலேஜஸில் ஓரளவுக்கு டாப் மோஸ்ட் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கூடிய ஒரு காலேஜ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நிறைய பேருக்கு படிக்கணும்னு ஆசை, ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 198 இல்லைனா 199 கட் ஆஃப் ஆச்சு இருந்தால் தான் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இடங்கள் கிடைக்காத மாணவர்கள், நான் படித்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன் இல்லைனா நான் படித்தா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி கோர்சஸ் அண்டு பிஜி கோர்சஸ் தர்றாங்க. அதாவது பிஎஸ்சி அண்டு எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ்னு தர்றாங்க. ஸோ பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அப்ளைடு சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு சிஸ்டம்ஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோர்ஸ் தர்றாங்க. அதை தாண்டி 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ்னு ஒன்று தர்றாங்க. இந்த 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸில் வந்து அவங்க என்னென்ன கோர்சஸ்லாம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், எம்எஸ்சி தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுமாதிரி எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ், எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஃபேஷன் டிசைன் அண்டு மெர்ச்சன்டைசிங்னு இந்த கோர்சஸ்லாம் தர்றாங்க. ஸோ ஒரு பிஇ படிக்கலாமா எம்எஸ்சி படிக்கலாமான்னு கேட்டால், ஒரு டாப் மோஸ்ட் கோர்ஸில் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து தாராளமாக 5 இயர் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ் படிக்கலாம். அதுபோக பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டகிரேட்டட் எம்எஸ்சியில் படித்தாலுமே ஹையஸ்ட் சேலரி, ஒரு பிஇ பிடெக்கை தாண்டி ஹையஸ்ட் சேலரி வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் வந்து படிக்கணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியாக அப்ளை பண்ணணும். அதுக்காக நீங்கள் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விண்டோஸ் வழியாக நம்ம வந்து உள்ளுக்க போகணும், சரிங்களாங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எம்எஸ்சி ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக வந்து எந்த தேதி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, மே 24 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேல்ட்டு அந்த மே 24 அப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கே யாரெல்லாம் எழுதலாம் யாரெல்லாம் எழுத முடியாதுன்னு ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அது மே 28 வரும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமானது ஜூன் 6 நடக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடித்தோடனே ஜூன் 6 நீங்கள் காலே, அதாவது பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் மட்டும்தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். எழுதி முடித்தோடனே மதியமே அப்படின்னு பார்த்திங்கன்னா காலேஜ்லேயே வந்து என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்டர்நூன் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. 6 தேதியிலிருந்து 11 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும். 13 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லிஸ்ட்டு விடுவாங்க. நீங்கள் வந்து 13 நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க ஒரு வேலை அப்படின்னா, ஜூன் 20 நீங்கள் வந்து அவங்க சொல்கிற ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது 750 ரூபா. இந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும், சரிங்களா. ஸோ இதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10+2 அதாவது 12th வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் மார்க்ஸையும் ஃபிசிக்ஸ் மார்க்கையும் தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க 6 வெளியிடுறதுக்காக. அதில் வந்து அவங்க மேக்ஸிமம் மெயினாக எதிர்பார்க்கறது பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து மேக்ஸ் மார்க் இருக்கணும், ஃபிசிக்ஸ் மார்க். இந்த ரெண்டு மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா கன்சிடரேஷனே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் எக்ஸாம் இருக்குங்க. அந்த எக்ஸாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது ஒரு மணி நேரம் எக்ஸாம். அதில் வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதில் இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வரும், அதுமாதிரி தமிழ் மீடியத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அது எக்ஸாம் முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்எஸ்சி இன்டகிரே 5 இயர்ஸ் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸுங்கிறது. ஸோ அங்கே வந்து எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ ஒரு யூஜியில் பிஇ பிடெக்கில் நீங்கள் உள்ள ஒரு வேலை பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நுழைய முடியாதவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வலையிலையும் நீங்கள் வந்து உள்ளுக்கு போய்க்கலாம். அதுமாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க ஒரு 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து படிக்கணுமா, இல்லை வந்து ஒரு எம்எஸ்சி கோர்ஸை படிக்கலாமா, ஒரு பெரிய ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு இல்லை ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் போகலாமா நம்ம நினைப்போம். பட் இந்த ப்ரோக்ராம்ஸில் வந்து இடம் கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம்.
ஏன்னா கடந்த வருஷம் இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணவங்களோட ஃபீட்பேக்குங்கிறது அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது இந்த ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறதுக்கு, அதுவும் பர்டிகுலராக பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு ப்ளஸ் டூ முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் வேணுங்கிறவங்க யூகே வித் தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங், டிஎன்இஏ கவுன்சிலிங், விஐடி அமிர்தா, எஸ்என்யூ, எஸ்ஆர்எம், சாஸ்திரா மற்றும் எல்லா விதமான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இந்த சோசியல் மீடியாவோட லிங்க்ஸ் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கண்டினியூஸாக இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், சரிங்களா? மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.